ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்கி ரிஷி விலாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடே, வைகுந்த ஏகாதசி. ஸோ நாங்கள் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வாங்க, மலேசியாவில் வந்துட்டு பெருமாள் கோயிலில் எப்படி வைகுந்த ஏகாதசியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே ரீச் ஆயிட்டோம். இதுதான் வந்துட்டு அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் டெம்பிள். பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஊரில் ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவ்வளவு அமைதியான ஒரு டெம்பிள், நல்லா இருக்கும். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் கோயிலை. இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போகும்போது அன்னைக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டெம்பிள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி போனால் நியர்பையில் இருக்குது. புச்சாங்குங்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த பெருமாள் கோயில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்காரங்க வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க. கோயில் வந்துட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்னால இங்கே இன்னும் லாக்டவுன் போயிட்டுருக்கு. அதனால வந்துட்டு அவ்வளோவா ஒரு அலங்காரமும் எல்லாம் நிறைய பண்ணலை. சிம்பிளாக தான் இந்த டைம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயிலோட ஃபுல் வியூ வந்துட்டு இதுதான். பார்த்தீங்கன்னா இங்கே சொர்க்கவாசல்னு வந்துட்டு கோயிலே ஒரு பார்ட்டை வந்துட்டு தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்துட்டு நல்லா அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்துட்டு எந்த ஒரு அலங்காரமும் பண்ணலை, வெறும் கலசம் மட்டும் வச்சுருக்காங்க. நிலவு மாதிரி ஒன்று செட் பண்ணி இதுக்கு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு நம்ம வெளியில் வர்றத இங்கே சொர்க்கவாசல் மாதிரி இங்கே செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருமாள் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். பெருமாள் கோயிலேருந்து கிளம்பி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம்னா நம்மளுக்கு பட்டு கேவ்ஸ் வந்துடும். ஸோ பட்டு கேவ்ஸ்லேயும் பெருமாள் கோயில் இருக்குது. இதுதான் அந்த பெருமாள் கோயில். ஸோ அங்கேயும் வந்துட்டு வைகுண்ட ஏகாதசி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா வரைஞ்சிருப்பாங்க. சுவாமிகள் வந்துட்டு அழகாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. மூலவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பெருமாள் வந்துட்டு நின்றுட்டு வந்துட்டு நம்மளுக்கு தரிசனம் தருவார். இவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டாள். இதுதான் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல். இங்கேவும் அதே மாதிரி தான் வந்துட்டு தனியாக வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது கதவு வந்துட்டு இதுதான் புதுசாக வந்துட்டு போட்டிருந்தாங்க. கதவு வந்துட்டு ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இத்தனை நாள் இங்கே வந்துட்டு நாங்கள் கதவு இருக்கிற மாதிரி பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நல்ல டோர் வந்துட்டு பெரிய டோராக வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு சொர்க்கவாசல் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு சுவாமி வச்சுருந்தாங்க, பெருமாள் சாமி. உள்ளே போய் சாமி கும்பிட்டு அந்த திரை தெரியுது பாருங்கள், அது வழியாக வெளியில் வர சொன்னாங்க. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு சொர்க்கவாசல் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பட்டு கேவில் வந்துட்டு இங்கே முருகர் சன்னிதிக்கு வந்தோம். பட்டு கேவில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த புறாக்கள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு புறாக்கள் இருக்கும். நம்ம வந்துட்டு பில்லா படத்தில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். அது வந்துட்டு ஆர்டிஃபிஷியலால் அவங்க எதுவும் செட் பண்ணலை அந்த மூவியில்.
நிஜமாக இங்கே இருக்கிறது தான் அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவு புறாக்கள் இருக்கும் இங்கே வந்தாவே இதுதான் ஸ்பெஷல். பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்குள்ளே விளையாடுறது. எல்லா குழந்தைகளுமே இங்கே விளையாண்டுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பை பாய்.